ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரிசி சேவை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பாக சேமியாவை சுடுதண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இதை இப்போ வடிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சேமியாவை வடித்தாச்சு, தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கோம். தாளிச்சு விட்டுறலாம். இதுக்கு ஒரு சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலு, 1 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். தாளிச்சிக்கலாம், தாளிச்சிக்கிட்டே பார்த்துக்கலாம். கல் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கல் காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றிக்கலாம், ஆயில் காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கலாம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. 10 முந்திரி பருப்பு எடுத்து 2 உடச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரட்டும். முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம், மிளகாய், 4 மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இதோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 வர மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கி வரைக்கும், கண்ணாடி பதம் வரைக்கும். நம்ம இதுவரைக்கும் உப்பு எதுவுமே சேர்க்கலை. அடுத்து சேவையிலையும் சேர்க்கலை. அது தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சி வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இதோட சேவையை சேர்த்து நல்லா கரைஞ்சிக்கலாம். இதையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நீங்கள் தக்காளி, எலுமிச்சம்பழம், தேங்காய் பால், இல்லை தயிர், ஏதாவது எது வேணாலும் சேர்த்து கலந்துக்கலாம், வறுத்துக்கலாம். நான் இப்போ வெறும் சேமியாவும் செய்ய போகிறேன். சேவை நல்லா கலந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படி தண்ணியெல்லாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் எடுத்து ஊற்றலாம். அவருக்கு நான் நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் தேங்காய் பால். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். 2 நிமிஷம் இப்படியே எடுத்தோம் போய் தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி சேவை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அதோட நான் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தயிரும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பாதி சட்னியில் சாப்பிட்டு பாதி தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் நான் வெறிஞ்சாவே தான் தாளிச்சிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட தயிர் உள்ளே ஊற்றி கலக்கிக்கலாம். தக்காளி, லெமன், புளி இந்த மாதிரி எது வேணுமோ போட்டு உங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் போட்டு தாளிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.